இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சொந்த வீடு இப்போ இந்த சொந்த வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே பெரும்பான்மையாக உள்ள அத்துணை மக்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் இப்போ இந்த சொந்த வீடு அமைகிறது அதாவது ஒரு சின்னூண்டு வீடாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியே சில பேர் வந்து அது வாழ்நாள் லட்சியமாகவே கூட இருக்கிறவங்க இருக்காங்க ஸோ இப்போ இந்த சொந்த வீடு அமைகிறதுக்கு வந்து எல்லாருக்குமே அந்த சொந்த வீடு அமைப்புகள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது இல்லைங்க அப்போது சில பேர் வந்து அந்த புத்திசாலித்தனமாக அதை எப்படி சில பேர் எப்படி நினைப்பாங்கன்னா நம்மளாலலாம் வாங்க முடியாதுன்னு நினைப்பாங்க சில பேர் ஜெயிக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா அந்த சொந்த வீடு வாங்குறதுக்கு நம்ம என்னெல்லாம் நம்மளை தயார்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் யோசிப்பாங்க அந்த மாதிரி தயார்படுத்திக்கிறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இந்த பதிவும் இருக்கும் இந்த இதோடு சேர்த்து இதுதான் தான் உங்களை பண்ணும்னு நான் சொல்ல மாட்டேன் இதுவும் உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் உங்கள் முயற்சிகள் பல வகையான முயற்சிகள் நீங்கள் செய்கிறதில் இந்த ஆன்மீக தேடுதலும் செஞ்சு இந்த அந்த வழிபாடுகளையும் செஞ்சு அதோட குறிப்பாக நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தாங்க இந்த தாந்திரிகப் பிரயோகங்கள் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிரயோகங்கள் எல்லாமே உயர்நிலை பிரயோகங்களாக இருந்தாலும் இதோட சேர்த்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் ஏன்னா இந்த ஜனனகால ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது தான் அதோட தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும் இந்த சொந்த வீடுன்னு சொல்லி வரும் பொழுது அதில் நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாயோட தன்மை இது நாட் ஒன்லி ஃபார் இதுங்க வீடுக்கு மட்டும் இல்லைங்க ஒரு நிலம் வேணும் பிளாட் வாங்கி வீடு கட்டணும் அதே போல் வந்து ஒரு வயல் வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பல பேருக்கு தெரியும் இந்த செவ்வாயின்னு இது தவிர்த்து ஒருத்தர் இருக்காருங்க சனீஸ்வர பகவானோட அருட்கடாட்சமும் வேணும் அப்படிங்கிறதும் உண்மை ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் தாந்திரிக பிராய சித்தம் என்ன பண்ணலாம் வழிபாடுகளும் பரிகாரங்கள் மூலமாக அதாவது வழிபாடுகள் மூலமாக பரிகாரம் எப்படி ஆகும் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடித்த ஜோதிடர்களோ குடும்ப ஜோதிடரிடமோ முதல்ல போய் பார்த்துக்கோங்க அதில் உள்ள தசா புத்தி அந்தரங்களையும் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு அது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது தினந்தோறும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதில் ஏன்னா ஒரு டார்கெட் பண்ணிடுறீங்க இப்போ நான் அடுத்த வருஷம் நான் வந்து சொந்த வீடு வாங்க போகிறேன் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிசம்பருக்குள்ளே வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதை மனசில் ம வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல பௌர்ணமி அன்னைக்கு இந்த பூஜையை தொடங்குங்கள் அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு விநாயகரோட திருவுருவப்படமோ விநாயகரோட திருவுருவச் சிலையோ எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே நம்ம யாரை நினைக்கிறோம் செவ்வாய் வணங்கக்கூடிய தெய்வமான திருச்செந்தூர் முருகனோட வழிபாடு முருகன் அதில் ஏன் திருச்செந்தூர் முருகன்னா அவர் வந்து சூரசம்ஹாரம் பண்ண இடம் இப்போ இந்த மாதிரி ஜோதிடர்கள் அதே மாதிரி ஆன்மீக தேடுதல்கள் உள்ள அத்துணை பேர்களும் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் ஏன் திருச்செந்தூர் முருகனை சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா உடனே உடனே கிடைக்கும் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது ஒருவேளை நான் வந்து சைவ வழிபாட்டில் இருக்க மாட்டேன் ஹரியும் ஹரனும் ஒன்று தான் பட் சில பேர் வந்து சைவ வழிபாடு நாங்கள் பண்ண மாட்டோம் நாங்கள் வந்து இதுதான் வைணவ வழிபாடு தான் பண்ணுவோன்னு சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வாராகமூர்த்தியோட திருவுருவப்படத்தை எடுத்து வச்சுக்கணும் இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சிகப்பு கலரில் ஒரு துணி எடுத்து வச்சுக்கணும் அதே போல் டர்காய்ஸ் கலரில் அதாவது ப்ளூ கலரில் அது ஒரு மாதிரி ப்ளூ இருக்குங்க டர்காய்ஸ்னு போடுங்க வரும் அப்படி இல்லைன்னா கருணியில் துணி ஒன்று எடுத்து வச்சுக்கணும் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிக்கலாம் இல்லை நான் எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே இந்த பூஜையை முடிக்கிறது அதி உத்தமம் அப்போ காலையில் எந்திரிச்சிக்கோங்க அருகம்புல்லையும் கையில் எடுத்துக்கோங்க விளக்கு ஏற்றிக்கோங்க மொத்தமாக மூணு விளக்கு ஏற்றிக்கோங்க ஒரு விளக்கு வந்து ஒரு அகல் விளக்காக இருக்கட்டும் சென்டரில் இருக்கட்டும் அதில் வந்து கீழே வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு மண் எடுத்து வச்சுக்கோங்க மண்ணுன்னா நார்மல் மண் என்ன மண் இருக்கோ அந்த மண்ணை எடுத்துக்கோங்க அந்த மண்ணுக்கு மேலே இந்த அகல் விளக்கு எடுத்து வைங்க இந்த அகல் அகழ்விளக்கை ஏற்றிட்டு அதில் நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல எண்ணெயும் செக்காட்டின நல்ல எண்ணெயும் அதே போல் பசு நெய்யும் பசு நெய்ன்னு நான் சொல்லக்கூடியது வந்து கெமிக்கல் நெய் அல்லங்க பசு நெய்ன்றது வந்து உண்மையான பசு நெய் வாங்கி அதில் சேர்ந்து கலந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதே போல் மிச்சம் ரெண்டு விளக்கு இருக்கிறத வெள்ளி விளக்காக இருந்தால் வெள்ளி விளக்கு வைக்கலாம் வெண்கல விளக்காக இருந்தால் வெண்கல விளக்கு வைக்கலாம் இதில் வந்து பசு நெய்யை மட்டும் பண்ணுங்க இதில் நான் எந்த திசையை நோக்கி தீபம் ஏற்றணும் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பீங்க ஆக்சுவலாக தீபத்துக்கு திசையே கிடையாதுங்க நம்ம பார்க்குற விஷயம் எந்த திசையில் நீங்கள் ஏற்றுனாங்களோ தீபம் மேல் நோக்கி தான் எரியும் ஆனாலும் நம்ம அந்த கூம்பை தான் நம்ம கணக்கு பண்ணிக்கிறோம் கிழக்கு நோக்கியோ இல்லை வடக்கு நோக்கியோ அந்த கூம்பு வர்ற மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு திரி போட்டுக்கலாம் நாலு திரி போட்டுட்டு இதில் நார்மல் திரி போட்டுக்கலாம் இந்த விளக்கை ஏற்றிக்கணும் இதோடு நீங்கள் சேர்த்துட்டு செய்ய வேண்டியது கையில் வந்து ஃபஸ்ட்டு இன்கேஸ் நீங்கள் வந்து சைவ வழிபாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மனசார நினைக்க வேண்டியது உங்கள் குலதெய்வ வழிபாடு ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள் உங்களுக்கு ஒருவேளை காளி தான் குலதெய்வமாக இருந்தால் ஓம் காளி தேவிகாய சரிகா பராக் அப்படின்னு இதை சொல்லி முடிச்சுட்டு உடனே சொல்லணும் இதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மனசுதார இதை சொல்லுங்கள் ஒரு ஒரு பதினாறு தடவை மினிமம் இதை நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படின்னு நினச்சிட்டு கையில் ஒரு ரூபா காசோ அஞ்சு ரூபாய் காசோ எவ்வளோ காசு உங்கள்கிட்ட இருக்கோ அதை தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிட்டு அப்போ மனசார நீங்கள் நினைக்க வேண்டிய விஷயம் சங்கல்பம் சங்கல்பம் என்றால் வேண்டுதல் சரிங்களா வேண்டுதல் என்பது வேண்டுதல் வேண்டாமல் இளானடி சேர்ந்தாருக்கு ஆண்டும் இடும் அதையும் நம்ம தான் சொல்கிறோம் ஆனால் வேண்டுதல்னு நான் எதை மீன் பண்ணுறேன்னா இறைவா நான் வந்து வீடு வாங்கணுன்றது என்னோட ஆசை எனக்கு எது நல்லதோ அதை நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவற்றை சரணாகதி அடைஞ்சிருங்க அப்போது அவர் உங்களுக்கு எது நல்லதோ அதை நடத்தி கொடுப்பார் கண்டிப்பாக முருகப்பெருமான் அதை கொடுப்பார் அப்போ இந்த மனசாரை நினச்சிட்டு அந்த சிகப்பு கலர் துணி சொன்னேன் இல்லையா அந்த சிகப்பு கலர் துணியில் இதை நீங்கள் எடுத்து வைக்கணும் இதை சொல்லி முடிச்சுட்டு உடனே நீங்கள் நினைக்க வேண்டியது அடுத்து ஒரு ஒரு ரூபாய் காசு எடுத்து தலையை நல்லா சுற்றிட்டு ஓம் கால பைரவாய நம்ம ஓம் கால பைரவாய நம்ம ஓம் கால பைரவாய நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது தலையை இருபத்தி ஏழு தடவை சுற்றிட்டு நம்ம கருணியில துணியோ இல்லை டர்காய்ஸ் கலரில் கூட துணியோ இதில் போட்டுடலாம் இல்லை நான் மூர்த்தியை வந்து நான் வழிபடுறேன் வைணவ வழிபாட்டில் இருக்கேன்னா இப்ப இப்போ நான் எப்படி சொன்னேனோ அதை வந்து நீங்கள் அந்த செகப்பு கலர் துறையில் வாராக மூர்த்தியை நினச்சி ஓம் வாராக மூர்த்தியே நம்ம ஓம் வாராக மூர்த்தியே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தலையை இருபத்தேழு ரூபா சுற்றிட்டு செகப்பு கலர் துணியில் வைக்கலாம் அது சொல்லி முடிச்சுட்டு திருப்பியும் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த இடத்துல வைணவ வழிபாட்டில் இருக்கிறவங்க வந்து ஆஞ்சநேய சுவாமியை மனசார நினச்சி ஓம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லலாம் இல்லைனா அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவே அஞ்சிலே ஒன்று ஆகி ஆறு இருக்காக்கேகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அடங்கை கண்டாயலானூரில் அஞ்சிலே ஒன்று பெற்றான வண்ணம்மை அழித்து காப்பான் இந்த மந்திரத்தையும் சொல்லிவிட்டு தலையை ஒரு இருபத்தேழு ரூபா சுற்றிட்டு அந்த கருநீல துணியிலையோ இல்லை டர்காய்ஸ் கலர் துணிலையோ இதை செஞ்சிட்டே வரலாம் இதை நீங்கள் செஞ்சிட்டே வரும் பொழுது இந்த விளக்கு விளக்கு இருக்கு இல்லையா இந்த விளக்கில் கீழே மண்ணை எடுத்து வச்சுருக்கீங்களா இந்த மண்ணை எடுத்துக்கோங்க இந்த மண்ணை எடுத்துகிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒரு வெண்பட்டோ இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் சிகப்பு பட்டோ வெண்பட்டுன்னு சொல்றது முத்து கலரில் உள்ள பட்டு இல்லைன்னா சிகப்பு பட்டு இந்த பட்டுல எடுத்து வச்சுக்கோங்க இதை அன்னன்னைக்கு நீங்கள் செய்யும்பொழுது இது நாற்பத்தெட்டு நாள் பூஜைங்க இதை அன்னன்னைக்கு செய்கிற மண்ணை எடுத்துக்கணும் எடுத்து இதை தனியாக எடுத்து வச்சுருங்க இதை நீங்கள் தொடர்ந்து அதாவது ரொம்ப மண்ணெல்லாம் கொட்டணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சோண்டு மண் கொட்டினா போதும் இதை நீங்கள் தனியாக எடுத்து வைங்க இதே மாதிரி டெய்லி நீங்கள் பண்ணுற மண்ணை எடுத்து வைங்க இதை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு இந்த மண்ணை கையில் வச்சுட்டு இதே மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சவுன் நமக இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க இந்த மண்ணுக்கு நம்ம சொல்கிறதுக்கான காரணம் என்ன இது ஒரு பூம் பூமாதேவியோட வழிபாடும் சிறந்த பலனை கொடுக்கும் அப்போ இந்த பூமி தாயை மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தையும் சொல்லிவிட்டு இதை நீங்கள் செஞ்சிட்டே வரும் பொழுது இந்த நாற்பத்தெட்டு நாள் இதில் பெண்கள் செய்யும் பொழுது இந்த அஞ்சு நாள் விஷயங்கள் நமக்கு வரும் அந்த மாதிரி வயதுல இருக்கிறவங்க வந்து கவலைப்பட வேண்டாம் அந்த முப்பது நாள் முடிஞ்சுட்டு அந்த முப்பத்தோராவது நாள் கணக்கு பண்ணிட்டு அஞ்சு நாள்ல இருந்து திருப்பி கணக்கு பண்ணி நாற்பத்தெட்டு நாள் தடைப்படாமல் செஞ்சுட்டு வாங்க சில பேர் நீங்க எல்லாருமே கேட்குறீங்க நான் வந்து துபாயில் இருக்கேன் நான் அந்த முஸ்லீம் கண்ட்ரியில இருக்கேன் இதுலலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லி எல்லாம் வாட்ஸ்அப்ல மெசேஜஸ் எல்லாம் அனுப்புகிறீங்க அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாதவங்க வந்து தயவு செஞ்சு இதை நீங்க ஒரு கொஸ்டினா என்னை கேட்கவே நீங்க வேண்டாம் சரிங்களா இதை நம்பிக்கையோட பொழுது அதை வந்து நீங்க செஞ்சுக்கலாம் இது வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டே வர பொழுது நம்பிக்கை உள்ளவர்கள் இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது மிக சிறந்த முன்னேற்றங்களும் கிடைக்கும் அதுக்கான வழிகள் கிடைக்கும் சில பேர் கிண்டல் பண்றாங்க இந்த மாதிரி வழிபாடுகள் மூலமா வந்து மாங்காய் வந்து அப்படி ஆனால் வந்து அதுக்கான வழிபாடுகளை நீங்க இறைவனை நம்பி இந்த வழிபாடுகள் தாந்திரிக பிரயோகங்கள் பண்ணும்போது அதுக்கான நபர்கள் உங்களுக்கு அதோட வழிகாட்டியாகவும் ஒரு வழிமுறையாகவும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நாளை மற்றும் ஒரு தாந்திரிக பிரயோகத்துடன் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம்